வராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, வாழ்வில் வெற்றி பெற 8190077766. லயன் மயூரா ராயல் கிங்டம் முருகப்பெருமானின் திருவருள் பெற்ற திரு ரஜித்குமார் அவர்கள் எழுதிய ஓம் முருகா குமரிக்கண்டத்தை நோக்கிய என் பயண புத்தகம் அமேசானில் கிடைக்கிறது. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே உங்களுக்கு சில கருத்துக்களை, சில தெரியாத விஷயங்களை வழங்குவதற்காக நம்முடைய முருகப்பெருமான் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை வழங்க போறாங்கிறத இப்ப நம்ம கேட்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன இன்னைக்கு வந்து நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன மாதிரியான கருத்துக்களை வழங்க போறீங்க, என்ன சொல்ல போறீங்க சார்? ஒண்ணு இல்ல சார், நீங்க வந்து ஜாதகத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஜாதகம், ஜோதிடத்தை. ஆமா, ஜோதிடத்தை பத்தி பேசலாம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பக்கம் மக்கள் ஜாதகம் பாக்குறதுக்கு, நிறைய பொருத்தம் பாக்குறது, தொழில் ரீதியா நிறைய பக்கம் பார்த்து பரிகாரம் அதுன்னு பண்ணியும் நிறைய விஷயங்கள் நடக்கல. எனக்கு இந்த மாதிரி நிறைய பரிகாரம் பண்ணி நடக்கல, நான் கல்யாணம் பொருத்தம் பார்த்து வச்சேன் அப்பவும் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது அந்த காலத்துல வந்து சூரிய உதயத்தை வச்சு கரெக்டா கனெக்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு காலையில 6 மணி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. காரணம் இருட்டு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த டைம்ல சூரியன் உதயம் ஆயிருக்கு, இந்த டைம்ல அஸ்தமம் ஆயிருக்குன்னு கரெக்டா காலத்தை நேரத்தை கரெக்டா குறிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு, அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வரைக்கும் ஒரு 24 மணி நேரம் அந்த பௌர்ணமி இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தாங்கன்னா, முதல்ல அப்படி இருந்தது. இப்ப பாருங்க, 3 மணிக்கு வரும், 4 மணிக்கு வருது, அப்படியே மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி குளிர்காலங்கள் வந்து, குளிர்காலத்துல மழை பெய்யுது, இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகளும், அதாவது காலங்களும் அப்படியே லைட்டா மாறிடுச்சு. அப்போ அந்த லக்னம்ங்கிறது வந்து ஜாதகத்துல மெயின் பேசிக்கே ராசி லக்னம். ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். அந்த லக்னத்துக்கு கரெக்டா ஒரு பேரை வச்சு கணிக்க முடியுமா? கரெக்டா கணிக்க முடியும். இப்போ பொதுவா என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு நான் நிறைய பக்கம் போய் பார்க்கும் போது மகர லக்னம் தான் இத்தனை வருஷமா நான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு மகர லக்னம் இல்ல, பின்னாடி தனுர் லக்னம்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. அப்போ அந்த குரு தசையில எனக்கு என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னாங்களோ, அப்பெல்லாம் எனக்கு பெரிய பேட்டரா இருக்கும். சின்ன வயசுல ராகு திசையில வந்து கஷ்டப்படுவீங்க, அதாவது இளம் வயதுல ஞானத்தை கொடுக்கும், ஆனா நிறைய படிப்பினையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. நானும் நிறைய ஜோசியக்காரன்ட்டு நானும் நிறைய பாத்திருக்கேன். ஆனா இப்ப நான் நிறைய கத்துக்கிட்டு, இது வந்து யாருக்கிட்டையும் இப்ப கத்துக்காம இன்னைக்கு எனக்குள்ள வருதுன்னா, என் ஜாதகத்துல செவ்வாய் தேர்தல நாலாம் பார்வையை பார்த்தா இளம் வயதிலேயே படிக்காத ஞானமும் ஜாதக திறமையும் வரும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு ஒரு கருத்து. அப்போ அதன்படி பார்க்கும்போது, நான் வீட்டுல அம்மன் சிலையை வச்சு பூஜை பண்ணி 4 பேத்துக்கு ஜாதகம் நான் பார்க்கும் போது, அது கரெக்டா எனக்கு அந்த லக்னத்தை நான் கரெக்ட் பண்றேன். என் பேர் முருகப்பெருமாள் அப்படின்னா அந்த செவ்வாய் சந்திரன் அந்த பார்வை கரெக்டா அதுல வருது. அப்ப எங்க அப்பாவுக்கு அதுல இந்த பேர் தலை, எங்க அப்பாவுடைய பேர் எடுத்தேன்னா தலைங்கிற பேர்ல ஆரம்பிக்குதுன்னா அந்த கிரகம் கரெக்டா இருக்கு. இப்ப எங்க அம்மா பேருக்கு அது கரெக்டா இருக்கு, என் தம்பி பேரு கரெக்டா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தங்க பேருமே அந்த சார்ட்ல கண்டுபிடிக்க முடியுது. என் லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனை, எனக்கு வரக்கூடிய, நான் என்ன தொழில் செய்யணும், எனக்கு என்ன டிராபேக், என்ன பிளஸ், இந்த ஜாதகத்துல என்ன உறவு எனக்கு பாதிப்பு, எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்லது கெட்டது, எந்த கிரகம் எனக்கு பாதிப்பா இருக்கு, எந்த கிரகத்தினால எனக்கு மைனஸ் பிளஸ் இப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த லக்னங்கிற அடிப்படை கரெக்டா இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கு. இப்ப லக்னம் கரெக்டா தப்பா இருச்சுன்னா, பொருத்தம் பாக்குறாங்க, ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா, திருமண பொருத்தங்கிறது லக்னத்துக்கு 7ஆம் இடம், கரெக்டா லக்னத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு பார்ட்னர், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். அப்போ அந்த லக்னம் கரெக்டா இல்லைன்னா, பொதுவா 6ஆம் இடம்ங்கிறது கடன், எதிரி, நோய், பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு. இப்போ நிறைய திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறாங்க அப்படின்னா, அந்த 6ஆம் இடத்துக்கு பொருத்தம் லக்னம் சரியில்லைன்னா, அந்த 6ஆம் இடத்துக்குன்னு பாத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும்னா, அவங்க லைஃப் பூராமே இன்னைக்கு ஒரே பிரச்சனை, ஒரே வாழ்க்கையில சிக்கல், நிறைய கோர்ட்டு கேஸ். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு கடிகாரங்களை பார்த்தோ இல்ல இன்னைக்கு இருக்க நேரத்தை குறிச்சோ கம்ப்யூட்டரை வச்சோ கரெக்டா சொல்லல. அன்னைக்கு வந்து அந்த காலத்தை கரெக்டா, இந்த கிரகம் இந்த லக்னம் ஃபர்ஸ்ட் நைட்ல குழந்தை பிறந்தா 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் அப்படி கரெக்டா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போது தலைகீழாதான் பிறக்கும். அப்போ ஒரு குழந்தை மேஷ லக்னம்னு வச்சுக்கீங்களேன், 12ஆம் வீடுங்கிறது தலை. அப்ப பாத்துங்க, அயன சயன போகம் 12ஆம் வீடு. லக்னம்ங்கிறது நம்ம உடம்பு மூணா பிரிச்சிடறாங்க, தலை, உடல், கால். அதே மாதிரி நம்ம 2ஆம் வீடு அப்படிங்கும் போது நம்ம கால். அப்ப பாத்துங்க, அந்த வீட்டுல ஒரு குழந்தை கால் பதிக்க போகுது, எவ்வளவு அழகா கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த 12ஆம் வீடு கரெக்டா, 12ஆம் வீடா லக்னம் சரி இல்லைன்னா, அந்த விரயம், நமக்கு தேவையில்லாத தூக்கம், தேவையில்லாத செலவுகள்,
இந்த மாதிரி விஷயங்கள் லக்னம் சரியான முறையில கரெக்டா கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த பக்கம் என்ன ஆயிருக்குன்னா அந்த விரயம்ங்கிற லக்னம் பதினொன்னாம் வீடுங்கிற லாபத்தை சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, இவன் லாபம்னு போடுற முதலீடு பூரா போட்ட இடத்துல பணம் வரல, கொடுத்த இடத்துல பணம் வரல, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வம்பு வழக்கு இந்த மாதிரி போயிருது. நான் பார்த்த இதனால வரைக்கும் பார்த்த ஜாதகத்துல ஒரு 90% லக்னங்கள் வந்து மாறிதான் இருக்கு. காரணம் எல்லாம் டைமிங்க குறிச்சு கொடுத்து இந்த லக்னத்துல கம்ப்யூட்டர்ல போட்டு அந்த லக்னத்துக்கு என்ன உண்டோ அந்த பலனை சொல்றாங்க. அது தப்பு கிடையாது. அவங்க சொல்ற பலன்கள், அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள், வேரங்கள், இதெல்லாமே இந்த திசைக்கு இந்த புத்திக்கு இந்த பார்வை இருந்தா இந்த திசை நடந்தா இது நடக்கும், இது கரெக்டு. ஆனா அங்க லக்னம் கரெக்டா அடிப்படை, அப்போ அடிப்படை கரெக்டா இருந்தா மட்டும்தான், அதாவது இந்த பில்டிங்கோட அஸ்திவாரம் கரெக்டா இருந்தாதான் பில்டிங் நல்லா இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய லக்னம் முதல்ல கரெக்டான தெரியும். இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னா இன்சில், என்னுடைய இன்சில், எங்க அப்பா இன்சில், இந்த இன்சில யாரும் மாத்த முடியாது. எனக்கு பேர் சரியில்லைன்னா நான் நியூமராலஜி பிரகாரம் இன்னொரு பேர் மாத்த முடியும். அது மாதிரிதான் சந்திரன் உடல் அப்படிங்கிறான். அப்ப அந்த உயிருக்கு அழிவு இல்ல, அந்த மாதிரிதான் அந்த உயிர் லக்னம் உடலுங்கிறது ராசி. அப்ப இன்னைக்கு என்ன நடக்கும் அது நடக்கும் சந்திரன் சொல்றாங்க. அப்ப உயிர் இருந்தா தானே அந்த உடலே இருக்கும், இல்லைன்னா அந்த உடல் அழிஞ்சிருவேன். அப்போ மெயின் என்ன அப்படின்னா அந்த லக்னம் கரெக்டா இருக்கும். லக்னத்தை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா ஒருவனுடைய சுகபோகம், நாலாம் இடம், வீடு வசதி, வண்டி வாகனம், அவனுடைய தொழில், அவனுடைய திருமணம், அவனுக்கு கல்யாணம் ஆனா லைஃப் எப்படி இருக்கும், ஒருத்தனுக்கு நோய் வாய்ப்பட்டு டாக்டர் கிட்ட குணப்படுத்தவே முடியாத பிரச்சனையை குணப்படுத்த முடியும், தீராத நோய்க்கு சரி பண்ண முடியும், தீர்க்க முடியாதுன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஜாதகங்கிறது சயின்ஸ். எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த உறவு கெட்டணும். அப்போ எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த பார்ட் நம்ம உடம்புல கெட்டுது. அப்போ அந்த சயின்ஸ் நாலு கட்டத்துக்குள்ள அதையும் மூணா பிரிச்ச மாதிரி நம்ம உடம்பையும் மூணா பிரிச்சு அழகா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு அதை ஒரு பொக்கிஷமா கொடுத்துருக்காங்க. ஜாதகம்ங்கிறது ஒரு சயின்ஸ். சயின்ஸ் வந்து உறவுகள் மத்தியில அந்த உறவுகள்ல கஷ்டப்பட்டு நமக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அதாவது விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு, அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய சக்தி ஒரு ஜாதகத்துக்கு இருக்கானா சத்தியமா இருக்கு. அதை கரெக்டா அந்த லக்னத்தை கணிச்சு பண்ணுனா கண்டிப்பா மாத்த முடியும். இப்போ என்ன தேடி வந்து நிறைய போன் கால்ஸ் வருதுன்னா என்னால அந்த போன் கால் அட்டன் பண்ணி இதெல்லாம் அவங்க கட்டத்துல இந்த கிரகம் இருக்குன்னா இந்த மாத்தி இருக்கு இந்த பேர் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியல. ஆனா நேர்ல வரவங்களுக்கு என்னால பார்க்க முடியல. இப்ப வெள்ளி செவ்வாய் ஞாயிறு மூணு நாள் நான் பாக்குறேன்னா நேர்ல வரவங்களுக்கு கண்டிப்பா பாக்குறேன். போன் என்னால அட்டன் பண்ணி பேச முடியறது இல்ல. இதே மாதிரி நேர்ல வரவங்களுக்கு கண்டிப்பா நான் பார்த்து சொல்ல முடியும். எனக்கு இப்போ சமீபத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து லக்னம் மாறி இருக்கு, நான் லக்னத்தை சரி பண்ணி உங்களுக்கு வந்து மூளையில ரத்த கசிவு வராம பாத்துக்குங்க, அந்த மூளை இல்ல எங்க வீட்டுக்காரர் கோம ஸ்டேஜ்ல தான் இருக்காரு அப்படின்னு. அப்போ இந்த கிரகம் கெட்டு இருக்கு, இதுக்கு உண்டான விஷயத்தை நீங்க பண்ணுங்க, அதுக்கு உண்டான உணவு எடுத்துக்குங்க, அதுக்கு உண்டான கோயில பாருங்க, கிளியர் ஆகும். இப்ப அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர். இப்ப இத மாதிரி இன்னைக்கு வந்த பேஷண்ட் எப்படின்னா அவங்களுக்கு அந்த 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 சுமத்தி தீங்கும் போது செவ்வாய் ஜாயின் ஆகுது. அப்ப அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய்க்கு நம்ம இல்ல, நான் போடுறது கரெக்டா அது இந்த இந்த இடத்துக்கு இந்த லக்னம் இருந்து உங்க பொண்ணு பேர் இது, உங்க அப்பா பேரு இந்த மாதிரி கேட்டோம்னா ஆமாங்க கரெக்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரே ஒருத்தர் இருந்தாரு, நெல்லை வசந்தன் ஒரு ஜாதக ஜம்பான், இப்ப எனக்கு ஐயா இல்ல. அவர் இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அது சார்ந்த விஷயங்கள் இறைவன் எனக்கு இதை கத்துக்காம எனக்கே அதை பாத்துக்கிறதுக்கு சொல்றதுக்கு உண்டான தகுதி கொடுத்துருக்குன்னா என் வீட்டுல இருக்கிற அம்மன் தான். நான் அம்மனை வச்சு வாக்கு சொல்றேன் அப்படிங்கறது இன்னைக்கு ஜாதகத்துல வந்து நிக்குது. ஆனா அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள் மக்களின் குறையை தீக்குது. அது இந்த எந்த ஜாதகக்காரங்களை நான் குறை சொல்லி இதை நான் ஒரு விளம்பரமோ இதுவோ கொடுக்கல. அவங்க தன்னுடைய லக்னம் பேரு இந்த பேருக்கு நிறைய பேர் சூப்பரா சொல்றது. ஆனா ப்ரெடிக்ஷன் பண்றது கூறாமே இந்த வருஷம் நல்லது நடக்கும் போது தப்பாயிருக்கு, இந்த வருஷம் கெட்டது நடக்கும் போது நல்லது நடக்குது. அப்ப என்னது ப்ரெடிக்ஷன் தப்பு கிடையாது, அந்த ப்ரெடிக்ஷன் பண்ண அடிப்படை சரி பண்ணுனா இவங்க கணிக்கக்கூடிய அத்தனையும் சரியாயிடும். ஏன்னா அத்தனை ஜாம்பவானங்களுக்கு அந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் மிஷினை நம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு கையில உட்கார்ந்து எழுதுனாங்க, அந்த கையில உட்கார்ந்து எழுதுனதுக்கும் சூரியனை தான் கணக்கு பண்ணாங்க. சாஸ்திரத்துக்கு அதிபதியும் அந்த சூரியன் தான், சாஸ்திரத்துக்கு கடவுளே சூரியன் புதன். அப்போ அந்த சாஸ்திரத்துக்கு அந்த சூரியன்ங்கிற விஷயத்த கரெக்டா எடுத்துட்டோம்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் மாத்த முடியும். மனிதனுடைய வாழ்வாதாரத்தினுடைய அனைத்து துன்பங்களையும் சீர்படுத்தி அவங்களுக்கு தேவைகளை கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவு, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யார் மனதையும் புண்படுத்துற நோக்கம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச கருத்து. நான் பார்த்த ஜாதகத்துல லக்னம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த பேரை வச்சு நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சந்திப்புடன். முருகப்பெருமான்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.